Hello guys, welcome back to the channel. Rochan Revske, you are here with me. So first time Bajaj Pulsar NS250 or Spy Shorts I put a video. So after that, you know, many people are very enthusiastic about the NS250. Apple launch has come. So all the things you are seeing, so this is the one, that is the one. After that, many rumors confused. So I am not sure if you are NS250. But this is what we have seen. So first one, NS250. This is the Indian market. So already, Pulsar series as a whole already 2 decades, 20 years on the sales, more than 20 years. So adanal vandu kandipa ipo irukra market situation la adum customers oda ungalku preference la pathina adikadi change aayitirukku abdinga bodhu ungalku vandu also ungalku bikes oda prices recent ah or last 3 4 years la pathina ungalku over bikes oda price um 25 to 30% la even adukku mela vandu increase aayitirukku. So neriya per vandu konjam premium ana bikes edukalam nu solittu prefer pandranga, also avanga thalla padranga appdin kuda solalam. So and the situation vandachu. So Pulsar series 2 decades. So ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்து ஆல்ரெடி பஜாஜ் வந்துட்டாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் பல்சர் சீரிஸ் உங்களுக்கு ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 இருக்குங்க. ஸோ ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு அதை பற்றி ரூமர்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டோடைப் அதாவது டெஸ்ட் ப்ரோட்டோடைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் NS250 வந்து அப்படி நம்ம இப்போதைக்கு கூப்பிடுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் NS250 என்ன பண்ணும் இந்த மார்க்கெட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS250 என்ன பொறுத்தளவுக்கு பல்சர் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக சேல்ஸ் இருக்கிற அதாவது சின்ஸ் 2007 இருந்து சேல்ஸ் இருக்கிற 220F வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு NS250 வந்து இப்போ இருக்கிற NS200 ஸ்லைட்லி மேல தான் வந்து பொசிஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ இதோட டைரக்ட் ரைவல் எது இருக்கு போதுன்னா உங்களுக்கு சுசுகி ஜிக்ஸர் 250 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250cc மற்ற மோட்டர் சைக்கிள்ஸ் இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து யமஹாவோட FZ25 இந்த மாதிரி இருக்க போது அது ஏன்னு சொல்லிட்டு காரணம் சொல்றேன். சரி ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் ப்ரோடக்ட்டுக்கே நம்ம வருவோம். ஓவரால் டெஸ்ட் ப்ரோடக்ட் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற NS200 வர உங்களுக்கு வந்து ஓவரால் ப்ரொபோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க, விச் இஸ் நைஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா டீப்பாக நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹெட்லாம்ப் கிளஸ்டர் இருக்கு இல்லையா. ஸோ ஹெட்லாம்ப் கிளஸ்டரோட பொசிஷனிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி லோவராக இருக்குது. அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஹேண்ட் பாரோட பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற NS200 அஸ் வெல் அஸ் RS200 விட ஸ்லைட்லி லோவராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் செக்ஷன் பேசிக்கலி டெயில் செக்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரெசிவாக இருக்குது. அப்புறம் நிறையா வந்து புது புது பார்ட்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் உங்களுக்கு பாடி பேனல்ஸ் இருக்குது, டயர் ஹக்கர், அப்புறம் வந்து ஈவன் பெலி பேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. பட் ஈவந்தோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து இப்போ இருக்கிற NS200 அண்ட் RS200 மாதிரி தான் இருக்கும். எஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஜஸ்ட் ப்ரோடோடைப். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த இன்னும் ஸ்பை ஷாட்ஸ் நிறைய வர வர புது அலாய் வீல் டிசைன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்கள். ஸோ எவ்ரி திங் இஸ் பிராண்ட் நியூ இந்த மோட்டர் சைக்கிளில். பிகாஸ் அதுக்கு மெயின் காரணம் வந்து உங்களுக்கு சாசி வந்து இப்போ இருக்கிற பெரிமீட்டர் ஃப்ரேமை வந்து உங்களுக்கு ரொம்ப அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இன்னும் பெட்டர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவான ரைடிஸ் பொசிஷன். நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் ப்ரோடக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரியர் செட் ஃபுட் பேக்ஸ் இல்லை, விச் இஸ் நைஸ் பஸ் பிகாஸ் உங்களுக்கு வந்து டோரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லாயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓவரால் கர்வ் வெயிட் வந்து குறையிறதுக்கு நிறைய உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பெட்டர் ஹேண்ட்லிங், உங்களுக்கு இம்ப்ரூவ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி அக்ரெசிவான ரைடிஸ் பொசிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் உங்களுக்கு இன்ஜினுக்கு வருவோம். ஸோ டெஸ்ட் போட்ட டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் தாங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 250cc கியூபிக் கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதோட வால்யூம். ஸோ இது வந்து டாமினட் 250 ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து டியூக் 250 அண்ட் டியூக் 250 இந்த ரெண்டு வண்டியில் இருக்கிற சேம் மோட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் மோட்டர் கிடையாது. வந்து பல்சர் சீரிஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு மோட்டர் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஜிக்ஸர் 250யும் FZ25 டிரைவலாக இருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது டாமினோ 250 இருக்கிற மாதிரி அக்ரெசிவாக இருக்காது. பிகாஸ் டாமினோ 250 பார்த்தீங்கன்னா 27 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு வந்து 24 Nm ஆஃப் பீக் டாக்கும் கொடுக்குது. ஸோ இது இப்போ ஸோ இது அரவுண்டு எங்கே இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். பிகாஸ் 220F பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 23.5 ஹார்ஸ் பவர் அந்த மாதிரி கொடுக்கும், 18.4 Nm. ஸோ இதில் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FZ25 வந்து உங்களுக்கு அரௌண்ட் 20 hp 20 Nm அந்த மாதிரி தான். பட் உங்களுக்கு ஜிக்ஸர் வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபாஸ்ட் பெட்டர் கம்பேரிட்டிவ்லி. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு NS250 பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் அதாவது மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 23-24 hp அந்த மாதிரி உங்களுக்கு வந்து
டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 22 Nm அரௌண்ட் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது சான்சஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் இது என்ன ஸ்டோன்க்கு மேலே தான் பொசிஷன் பண்ணுவாங்க, ஸ்லைட்லி மேலே. ஸோ கண்டிப்பாக ரெண்டு ஜிக்ஸரியும் ஜிக்ஸ 250 எக்ஸிட் 250 கண்டிப்பாக அண்டர் கட் பண்ணி ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அரௌண்ட் 1.45 lakh அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஈவன் இது வந்து MT 15 ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு R5V3 வந்து அதோட மார்க்கெட் பொசிஷனும் இது வந்து கார்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துச்சுன்னா என்ன NS 200 அண்ட் RS 200 நிலைமை என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டிஸ்கன்யூ பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பிகாஸ் பஜாஜ் டோன்ட் மைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த ரெண்டு வண்டியும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸில் வந்து நிறைய ஹோப் இருக்குது. ஸோ அங்கே இன்னும் கம்பெண்டோஸாக அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் டிஸ்கன்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது எப்படி நம்ம போக போக பார்ப்போம். பிகாஸ் லேட்டஸ்ட்டாக கூட ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க RS 200. பட் டோன்ட் வரி, பிகாஸ் அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக உங்களுக்கு NS 250 வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிகாஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் அதை பற்றி நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட் லாம்ப், எல்இடி டெய்ல் லாம்ப், அப்புறம் வந்து உங்களுக்கு எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ டெஸ்ட் ப்ரோடக்ட் வந்து இப்போதான் இவால்விங் ஸ்டேஜில் தாங்க இருக்குது, ஆல்மோஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ இது இவால்வ் ஆக இன்னும் டிசைன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ டெய்ல் லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி யூனிட் அதை கொடுப்பாங்க, இண்டிகேட்டர்ஸும் எல்இடி யூனிட் அதை கொடுப்பாங்க. ஸ்விங் ஆம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணப்பட்டது ஒரு பிராண்ட் நியூவாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டெஸ்ட் ப்ரோடக்ட் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா இதில் வந்து பெட்டில் டிஸ்க் கிடையாதுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டமே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு மூணு ஷாக் ரீ சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அக்ராஸ் பல்சர் ரேஞ்ச், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் பல்சர் ரேஞ்ச்லேயே உங்களுக்கு வந்து மூணு ஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டோல் சேனல் நேபி சிஸ்டம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு மேஜர் அப்கிரேட் வரப்போகுது. பிகாஸ் அது வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்க போது அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுக்குற வாய்ப்பு நிறையா இருக்குது. பிகாஸ் இப்போ இருக்கிற 200cc செக்மெண்ட் ஒரு 250cc செக்மெண்ட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறதுக்கு நிறைய மேனுஃபேக்சர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து நிறைய மேனுஃபேக்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் பஜாஜ் வந்து அவங்களோட மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பொசிஷன் பண்ணுவாங்க வித் லாட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதோட பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NS 200 மேலே தான் பொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ அரௌண்ட் 1.45 lakh அந்த மாதிரி பொசிஷன் பண்ணுறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மிட் ரேஞ்சும் டாப் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஆஸ் யூஸ்வலி. உங்களுக்கு நல்ல ஃப்ரீடிவிங்கான இன்ஜின் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் ஃபோர் வால்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கிடைக்கிறது அது மேஜர் டவுட். பிகாஸ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இது ஏர் அண்ட் ஆயில் கூல் இன்ஜின் தான், லிக்விட் கூலிங் கிடையாது. ஸோ என்ஜின் வந்து மோர் ஆஃப் உங்களுக்கு வந்து டோரிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆல்சோ வந்து உங்களுக்கு போர் அண்ட் ஸ்ட்ரோக் லெவல்ஸ் இப்போ இருக்கிற பல்ஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ இந்த ஏர் அண்ட் ஆயில் கூல்டிஞ்சில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ், அதெல்லாம் எப்படி இவால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்சோ இந்த இன்ஜினை வந்து எப்படி டியூன் பண்ணுவாங்க. ஸோ டியூன் பண்ணப்பட்ட இந்த பர்டிகுலர் இன்ஜின் என்ன பொறுத்தளவுக்கு டோரிங் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்டியான கார்னரிங் பேஸ் பண்ண இன்ஜினாக தான் இருக்கும், சப்பலாக இருக்கும். யூஸ்வலாக உங்களுக்கு பல்சர் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அது எப்படி ஆல்சோ வந்து கே பாக்ஸ் இப்போ ஒரு புது 6-speed டிரான்ஸ்மிஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 6-speed ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் கண்டிப்பாக ஷியோருங்க, கண்டிப்பாக இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும் இப்போ இருக்கிற பல்சர் சீரீஸ் விட, ஈவன் இப்போ இருக்கிற 200 motors விட. ஸோ ரிஃபைண்டாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷனும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லிக்கராக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அசிஸ்டன்ட் ஸ்லிப் கிளச் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. கொடுத்தா நல்லாயிருக்கும், இன்னும் இதோட அப்பீலிங் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச மெயினான பாயிண்ட்ஸ், அதாவது பல்சர் NS 250 பற்றி. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இதில் ஸ்பை ஷாட்ஸ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் NS 250 லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்ராஸ் த இன்டர்நெட் நாங்கள் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லா பக்கம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டது அதுதான். ஆனால் இப்போ பேண்டமிக் பார்த்தீங்கன்னா திருப்பி செகண்ட் வேவ் வந்து திருப்பி வந்துருச்சு. ஸோ இது எப்படி இருக்க போகுது, இன்னும் ப்ரொடக்ஷன் க்ளோஸ் பண்ண போகிறாங்களா இப்போ பிரான்ச்லாம், பிகாஸ் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஷர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஜாக்கன் பிளான்ட்டில் என்ன ஆக போகுது, ப்ரொடக்ஷன் கட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து லான்ச் NS 250 லான்ச் தள்ளி போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வருஷம் கடைசியில் லான்ச் ஆகலைன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங், பிகாஸ் பல்சர் சீரிஸ் வந்து ரொம்ப முக்கியம் பஜாஜ்க்கு. ஸோ அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் அந்த மாதிரி வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வருஷம் என்ன பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் அக்ராஸ் த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வருது அப்படின்னா சொல்லுவாங்க. டோன்ட் ரஷ் தேம் அன்லெஸ் உங்களுக்கு பஜாஜ் கட்டிருந்து டீச்சர்ஸ் ஆர் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் நான் வந்து அப்படி வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியலான விஷயம் இன்ஃபர்மேஷன் வரும்போது வந்து நான் அப்போது தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. சரி இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. சரி.